பினாங்கில் தைப்பூச சத்தை முன்னிட்டு புதன்கிழமை நாட்டுக்கோட்டை செட்டியார் கோவிலை சென்றடைந்த வெள்ளிரதம் இன்று அதிகாலை மீண்டும் பாதுகாப்பாக லபோ பினாங்கில் இருக்கும் வீட்டுக் கோவிலை வந்தடைந்தது. அதிகாலை 1 மணிக்கு புறப்பட்ட இந்த வெள்ளிரத ஊர்வலம் எந்த ஓர் இடையூறும் இன்றி 2 மணி நேரங்களிலேயே பாதுகாப்பாக லபோ பினாங்கை வந்தடைந்ததாக பினாங்கு மாநில போலீஸ் துணைத் தலைவர் டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் மஜித் தெரிவித்தார். ரத ஊர்வலம் சுமூகமாக நடைபெறவும் செயல்பாட்டு தர விதிமுறைகள் பின்பற்றுவதை உறுதி செய்யவும் சுமார் 12 அதிகாரிகளுடன் 63 போலீஸ் உறுப்பினர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டதாக தத்தோ அப்துல் அசீஸ் அப்துல் மஜீத் தெரிவித்தார். பணியில் ஈடுபட்டிருந்த அனைத்து உறுப்பினர்களும் தொடுகை இடைவெளியை பின்பற்றி சுவாச கவசம் அணிந்திருந்ததாகவும் அவர் கூறினார். Kita juga mengucapkan terima kasih di atas kerja semua baik daripada semua pihak memandangkan sepanjang pergerakan kita pada pagi ini telah mendapat mengikut SOP yang telah ditetapkan oleh MKN dan untuk memandang juga pergerakan kita hari ini adalah telah mendapat kelulusan daripada MKN. ரதத்தை இழுத்து வந்த 2 மாடுகளை மாற்றுவதற்காக மட்டுமே ரதம் ஓர் இடத்தில் நிறுத்தப்பட்டதாகவும் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இதனிடையே கடந்த காலங்களில் பக்தர்கள் சூழ பவனி வரும் ரதம் இவ்வாண்டு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டது மாறுபட்ட காட்சியாக இருந்ததாக பினாங்கு நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆலய அறங்காவலர் டாக்டர் ஏ நாராயணன் கூறினார். இன்று காலை 1 மணிக்கு சரியாக 1 மணிக்கு வெள்ளி ரதம் வாட்டர்ஃபால் கோவிலிருந்து புறப்பட்டு காலை 2:50க்கு கோவில் வீடு பினாங் ஸ்ட்ரீட்டில் உள்ள கோவில் வீட்டை வந்து இந்த ரத ஊர்வலம் சுமூகமாக நடைபெற போலீசார் உட்பட பொதுமக்களின் ஒத்துழைப்பும் நிறைவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார்.